வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். நான் உங்கள் ராஜ்குமார் பாண்டியன், சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர். ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸாக வந்து சைக்கலாஜிக்கல் ஓரியன்டான கவுன்சிலிங் அப்படிங்கிற கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த யூடியூப் சேனல் அப்படிங்கிற ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ்ங்கிற இந்த யூடியூப் சேனலில் ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த 2 to 3 இயர்ஸில் நிறைய விதமான சைக்கலாஜிக்கல் ஓரியன்டான வீடியோஸ்ங்கிறது பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் இன்ட்ரோடக்ஷன். ஓகேவா? இன்றைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறதுங்கிறது இதான்ப்பா, நிம்மதியான உறக்கம்ப்பா. ஏன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வந்து பயங்கரமான மன உளைச்சலில், பயங்கரமாக ரொம்ப வேர்வை சிந்தி மன உளைச்சல் அடிப்படையில் உழைச்சி உழைச்சி நம்மளோட எதிர்பார்ப்புகளெல்லாம் இன்னைக்கு கிடைக்குமா நாளைக்கு கிடைக்குமாங்கிற இயக்கத்தில் இருந்துட்டு சவனேன்னு வந்து தூங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வரும் பொழுது நமக்கு குட் ஸ்லீப் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்பது கிடைக்கிறதே கிடையாது இல்லையா? எந்த அளவுக்கு ரொம்ப மன வேதனையான ஒரு விஷயமும் கூட இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம நைட்டு சரியாக தூங்கலைன்னா அடுத்த நாள் வந்து ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி நம்மளால் ரெடியாக முடியாது. அதுவே ஒரு மன அழுத்தத்திற்கு, அதாவது ஒரு டிப்ரெஷனுக்கு காரணமாக, மிக முக்கியமான காரணமாக அந்த ஸ்லீப்லெஸ் நைட் அப்படிங்கிறது ஆகி போயிடுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு கெட் அ குட் ஸ்லீப். நிம்மதியான உறக்கத்தை பெறுவதற்கு நாம் என்னென்ன வழிமுறைகளை கையாள வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் பெட் அண்ட் ஸ்லீப். எஸ், உங்களுக்கும் உங்களுடைய பெட்டுக்கும் ஆன சம்பந்தம்ங்கிறது ஸ்லீப்புக்காக மட்டும் இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை. அதை விட்டுட்டு எல்லா விதமான வேலையும் நம்ம பெட்டில் செய்யும் பொழுது, அதாவது தூங்கிறது, இல்லை தூங்குறதுனா பிரச்சனை இல்லை ஆக்சுவலாக, அதாவது வந்து டிவி பார்க்கறது, டிவி கரெக்டாக அந்த பெட்டுக்கு முன்னாடியே வந்து இப்போலாம் பெட்ரூம்குள்ளேயே நம்ம டிவி மாற்றி வச்சுட்டு டிவி பார்க்கறது, பிளே ஸ்டேஷனில் கேம் விளாட்றது, அதேமாதிரி மொபைல் பொறுத்த வரைக்கும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் மொபைல் தொடர்ந்து அங்கேயே யூஸ் பண்ணுறது, ஈவன் நம்மளுடைய ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தால் அங்கேயே சிஸ்டம் ஒர்க் எல்லாத்தையும் பார்க்குறது. இப்படி எல்லா விதமான வேலைகளும் நம்மளுடைய பெட்லேயே செய்கிறனால ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுடைய மைண்டு, நம்மளுடைய எமோஷன்ங்கிறது எந்த மாதிரி நம்மளுடைய மைண்டு வந்து நம்மளுடைய பெட்டுக்கு போகும்போது நம்ப ஆரம்பிச்சதுன்னு சொன்னால், ஐம் நாட் கோயிங் ஃபார் த ஸ்லீப், ஐம் கோயிங் ஃபார் சம்திங் எல்ஸ் டு டூ இல்லையா? மற்ற எந்தெந்த விஷயங்களுக்காகலாம் நம்ம செய்ய போகிறோம், நம்ம வந்து அந்தந்த விஷயங்கள்லாம் செய்ய போகிறதுக்கு நம்மளுடைய மைண்டுங்கிறது மென்டலி ப்ரிப்பேர் ஆகிடுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்லீப்புக்கு தேவையான மெலட்டனின்ங்கிற ஹார்மோன், அது சுரந்தா தான் நமக்கு ஸ்லீப் அப்படிங்கிறது வரும் இல்லையா? அப்படிங்கிற அந்த மெலட்டனின் ஹார்மோன்ங்கிறது சுரக்க முடியாமல் போவதற்கு இந்த ஒரு முக்கியமான காரணமும் இருக்குது. என்னென்னா, பெட்டில் எல்லா விஷயத்தையும் செய்யணும். ஸோ என்றைக்கு இந்த பிஹேவியரை வந்து முதல்ல நம்ம அவாய்ட் பண்ணுறோமோ, என்றைக்கு வந்து பெட் இட்ஸ் ஆல் ஃபார் த ஸ்லீப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நாம் வந்து இது பண்ணுறோமோ, அது நம்மளை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான, நம்ம தூங்குவதற்கான, நம்மளுடைய நம்மளை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு அருமையான ஒரு அழகான ஒரு உலகம் அந்த பெட் அப்படிங்கிறது அப்படிங்கிற ஒரு இமேஜினேஷனை எப்போ நம்ம ஃபிசிக்கலாக நம்ம ஏற்படுத்தி நாம் வந்து தூங்குறதுக்காக மட்டும் பெட்டை பயன்படுத்திக்கிறோமோ, அன்றைக்கு தான் பெட்டை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மெலட்டனிங்கிறது சுரக்க ஆரம்பிக்கும், அப்படியே தூக்கம் சுக்கி நம்ம தூங்க ஆரம்பிப்போங்கிறத தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். அடுத்த இம்பார்ட்டன்ட் திங்கிறது ஸ்டிமுலேஷன். வாட் அபவுட் த ஸ்டிமுலேஷன்? ஸ்டிமுலேஷன் என்ன அர்த்தம்னா, உங்களை தூங்க விடாமல் செய்வதற்கான ஸ்டிமுலேஷன், அந்த தூண்டுதல்கள்லாம் உங்களை தூங்க விடாமல் எதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. மென்டலி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நிறைய விதமான ஓவர் திங்கிங், எல்லா விதமான விஷயங்களையும் ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கிறது மூலமாக. இந்த ஓவர் திங்கிங்கிறது எதுலேருந்து வருது? அன்கான்சியஸ் ஃபியர். நமக்கு ஒரு இனம் புரியாத ஒரு பயங்கிறது வர ஆரம்பிக்குது. இந்த இனம் புரியாத பயங்கிறது ஏன் வர ஆரம்பிக்குது? இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணாத ஒரு பிரச்சனைகளை, பல விதமான பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இப்படி இந்த மாதிரியான மென்டல் காம்ப்ளெக்ஸ்லாம் நமக்கு இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்னாகும்னு சொன்னால், அந்த ஓவர் திங்கிங்கை ஏற்படுத்தி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகாதுன்னு சொன்னால், நமக்கு தூக்கத்தை வரவே விடாது. அது ரொம்ப முக்கியமாக உங்களால் வந்து உங்களுடைய பிரச்சனையை அட்ரஸ் பண்ண முடிஞ்சால், எமோஷ்னலாக என்ன பிரச்சனைங்கிறது உங்களால் புரிஞ்சிக்க முடிந்தால் உங்களால் அது சரி பண்ண முடியும். அந்த அளவுக்கு மேஜரான மைனரான பிரச்சனையாக இருந்தால் கண்டிப்பாக நீங்களே சரி பண்ணலாம். இல்லை அப்படின்னா கவுன்சிலிங் வில் பி த பெஸ்ட் வே. இப்போ இதான் எங்களுடைய நம்பர். உங்களுக்கு இந்த மாதிரி தூக்கம் வராமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் தயவு செய்து நீங்கள் கால் பண்ணுங்கள். ஏதோ அந்த மாதிரியான சிமுலேஷன் இருக்குதுன்னு சொன்னால் தயவு செய்து நீங்கள் கால் செய்து கவுன்சிலிங் எடுத்துக்கொள்ளுங்கள். இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அந்த செகண்ட் த தேர்ட் திங் இஸ் அ ரிலாக்ஸேஷன். என்னப்பா ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொன்னால், பலவிதமான நம்மளை நாம மென்டலி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு பலவிதமான மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி பலவிதமான தெரப்பீஸ் அப்படிங்கிறது இருக்குது. அந்த தெரப்பீஸை வந்து நம்ம வந்து செய்கிறது மூலம், ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் எழுந்திரிச்சு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எப்படி யோகா செய்கிற பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ரிலாக்ஸேஷன் ஓரியன்டான எக்ஸசைஸுங்கிறது நிறைய விதமான விஷயங்கள் இருக்குது. அதை பொறுத்த வரைக்கும் யூடியூப்லேயே நம்ம ஈவன் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ரிலாக்ஸேஷன் பற்றியான வீடியோஸ் அப்படிங்கிற நம்ம போட்டிருக்கோம். தயவுசெய்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, அது எப்படி ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்மளுடைய மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான தெரப்பி ஓரியன்டான வீடியோஸ் அப்படிங்கிறது அதில் இருக்குது. நீங்கள் ரிலாக்ஸேஷன் ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ்னு அடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு வீடியோ அப்படிங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய மைண்டுங்கிறது சாந்தமாகி நீங்கள் தூங்குறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நாம் வந்து என்றைக்கு ரிலாக்ஸ் ஆகாமல் ஒரு விதமான பேனிக்லேயே நாம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு மெலட்டனின்ங்கிற ஹார்மோன் சுரக்காது. சுரக்கலைன்னு சொன்னால் தூக்கம் என்பது வரவே வராதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க.
அந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தும் உங்களுக்கு வந்து அந்த ரிலாக்ஸேஷனுங்கிறது வரல, நான் என்ன சொன்னது போல் அந்த மாதிரி வேற ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்குன்னா தயவுசெய்து கம் ஃபார் கவுன்சிலிங். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம், இதை நம்மளால ஒரு வீடியோக்குள்ள சொல்லிட முடியாது. பிளஸ் உங்களுடைய தனித்தனியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது பல விதமான பிரச்சனைகள் இருந்துருக்கலாம். ஸோ எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு அப்படிங்கிறது நம்மளால கொடுத்துட முடியாது. அதனால தான் வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் வரும்பொழுது உங்களுடைய பிரச்சனையை தனிப்பட்ட முறையில் கேட்கும் பொழுது அப்போ அதற்கு என்ன விதமான தெரப்பி அப்படிங்கிறது கொடுக்கலாங்கிற விஷயத்த நாம் வந்து அதை வந்து டிசைட் பண்ணலாம். தட் இஸ் வாட் தட் ஸ்லீப் வித் ஹைஜீன். இந்த ஹைஜீன் அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது ரொம்ப முக்கியமானது இல்லையா. நீங்கள் வந்து ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி, நம்ம மென்டலி ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், ஃபிசிக்கலாக நீங்கள் எந்த அளவுக்கு ஹைஜீனிக்காக இருக்கீங்களோ அந்த அளவிற்கு ஃபிசிக்கல் ஓரியன்டான எந்த விதமான ஸ்டிமுலேஷனும், அதாவது உங்களை தூங்க விடாமல் செய்யக்கூடிய எந்த ஸ்டிமுலேஷனும் வராமல் இருக்கு. முக்கியமாக வந்து நைட்டு வந்து மிக குறைவாக சாப்பிடுவது, நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கிறது, ரொம்ப வந்து ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்துகிற அஜீரண கோளாறுகளை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறது இல்லையா. முக்கியமாக ஸ்டிமுலேஸ் பண்ணக்கூடிய ஃபிசிக்கலான ஸ்டிமுலேஷனை ஏற்படுத்தக்கூடிய ஆக்சிடாக்சின் இந்த மாதிரியான ஆக்சிடாக்சின் சொல்லிட்டேன், இந்த வாட் இஸ் இந்த கஃபைன் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் சாப்பிடாமல் இருப்பது, அதாவது காஃபி டீங்கிறது குடிக்காமல் இருப்பது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னது, நாம் வந்து நைட் நேரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வந்து தூங்காமல் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், எப்பொழுதுமே நம்ம எப்படி தூங்குறது, 12 மணிக்கு தூங்குறது, அப்புறம் காலையில் வந்து 6 மணிக்கு எந்திரிச்சிக்கிறது, இல்லை 5 மணிக்கு எந்திரிச்சு ஜாகிங் போகிறது, இந்த 12 to 5, இல்லை சில நேரங்களில் 1 மணிக்கு தூங்க ஆரம்பிக்கிறது, 5 மணிக்கு எந்திரிச்சிக்கிறது, இந்த மாதிரி ஒரு இர்ரெகுலர் ஸ்லீப் அப்படிங்கிற விஷயத்த அவாய்ட் பண்ண வேண்டிய மிக முக்கியமான கட்டத்தில் இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து ஒரு ஹைஜீனிக்கான ஒரு ஸ்லீப்பை நம்மால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ளுங்கள். தட் இஸ் இம்பார்ட்டன்ட் திங். முக்கியமாக ஆல்கஹால் என்பது தூங்கும் நேரத்திற்கு முன்பாக தவிர்க்கப்பட வேண்டியது. ஒருவேளை நீங்கள் குடித்தால்தான் உங்களுக்கு வந்து இந்த மெலட்டனின்கிற ஹார்மோன்ஸ் வரக்குதுன்னா தயவு செய்து கம் ஃபார் த கவுன்சிலிங், அல்லது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டலில் அல்லது ரீகாப் சென்டரில் நீங்கள் போய் அங்கே போய் நீங்கள் பாருங்கள், அதற்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா இன்றைக்கு வந்து உங்களுக்கு ஸ்லீப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஆல்கஹால்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன ஆகும்னு சொன்னால், அந்த ஸ்லீப் அந்த மெலட்டனின் ஹார்மோனுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அடிக்டிவ் ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்றைக்கு வந்து நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு ஆஃப் அடித்தோம், ஒரு ஆஃப் அப்படிங்கிறத சாப்பிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வரக்கூடிய தூக்கம் அப்படிங்கிறது, நாளைக்கு ஃபுல் அடித்தாலும் அப்படியே பிளாக் அவுட் ஆனால் தான் நமக்கு தூக்கம் வருங்கிற மாதிரியான நிலைமைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தயவு செய்து கோப்பாத ட்ரீட்மெண்ட், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்ங்கிறத தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் வாட் த ஃபைனல் திங்க் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் த ஹவு டு கெட் அ ஸ்லீப் தட் இஸ் தெரப்பி. காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி ஃபார் த இன்சோம்னியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஸ்பெஷல் ப்ரோக்ராமே இருக்குது ஆக்சுவலாக. இது எப்படி அப்படின்னு சொன்னால், இண்டிவிஜுவலாக வீக்லி ட்வைஸ் அப்படிங்கிறது டெலி கவுன்சிலிங் மூலமாகவோ அல்லது ஆன்லைன் கவுன்சிலிங் மூலமாகவோ வைக்கக்கூடிய இண்டிவிஜுவலான ஒரு கவுன்சிலிங் செக்ஷன். இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன அனலைஸ் பண்ணுவோம்னா, வாட் யூ திங்க், வாட் யூ பிஹேவ் அண்ட் ஹவு டு யூ ஆக்ட், வாட் இஸ் யுவர் அன்கான்சியஸ் இன்டென்ஷன், இந்த மாதிரியான பலவிதமான விஷயங்களை நாம் வந்து உங்களுடைய எமோஷன் ஓரியன்டான விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணுவோம். முக்கியமாக இன்சோமேனியா, அதாவது ஸ்லீப்லெஸ் நைட்டாக இருக்கக்கூடிய அந்த ஸ்லீப்லெஸ்க்கு காரணமான விஷயங்கள் என்னென்ன, எந்த விஷயங்கள் ரொம்ப நாளாக உங்களை இந்த மாதிரியான ஒரு விஷயத்திற்கு உங்களை ஆழ்த்தி கொண்டு இருக்கிறது, அதற்கு நீங்கள் ஒரு வேலை உண்மையான வேற ஒரு காரணம் நினச்சிட்டு இருக்கலாம், பட் சைக்கலாஜிக்கலான உண்மையான காரணங்கள் என்ன, இந்த மாதிரியான எல்லா விதமான விஷயத்தையும் இந்த ப்ரோக்ராம் மூலமாக வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் மூலமாக உங்களுக்கு நாங்கள் அதை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து ஒரு 1 or 2 months நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ ரியலி கேன் ஹாவ் த பெட்டர் ஸ்லீப். தட் இஸ் மேட்டர், கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதான் எங்களுடைய நம்பர், நீங்கள் கால் பண்ணுங்கள். தட் இஸ் வாட். ஸோ இன்னும் மேலும் இந்த மாதிரி நிறைய விதமான சந்தேகங்கள் இருக்குது, அல்லது வேறு விதமான உங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கல் ஓரியன்டாக வேறு விதமான சந்தேகங்கள் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு தேவைப்படுது, யாரோ ஒருத்தர் ரொம்ப நாளாக தூங்காமல் கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னா தயவுசெய்து அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தட் இஸ் வாட். தேங்க்யூ ஸோ மச். ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல். தட் இஸ் வாட். பை.